போகலாம். இப்போது உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பட்டாணி வேக வச்சது, உருளைக்கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கணும். மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன், இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சோம்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன், இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு. இந்த தேங்காய் நாலு, பச்சை மிளகாய் இதில் பார்த்தீங்கன்னாக்கா பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன், வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் இதோடு சேர்த்துக்கணும். இதில் சோம்பும் கசகசாவும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், இதோட சேர்த்து அரைச்சிக்கணும். ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு, ஒரு பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போதும். உப்பு கல் உப்பு தேவை. சூடாகிட்டுருக்கு, எண்ணெய் ஊற்றும். நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து இந்த பட்டை கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, இந்த பிரிஞ்சி இலை ரெண்டு, இதெல்லாம் போட்டு தாளிப்புக்கு போட்டுடலாம். பொரியுது, நல்லா பொரியுது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டையும் போட்டுருவோம். நல்லா வதங்கட்டும், கலரெல்லாம் மாற வேணாம், அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த அளவு வதங்கினோட தக்காளியை போட்டுருவோம். வந்து தக்காளி கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன், பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன், தக்காளி பழம் வந்து பெருசாக மூணு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வளர்ந்து போய் இந்த தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு, இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இதில் போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா வதக்கிட்டு இதுக்கு மேலே அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ தாங்க போடுவேன் நான், கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது ஒரு சைடு ஆகிட்டுருக்கட்டும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல உருளைக்கிழங்க ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன், பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட என்ன பண்ணணுன்னா இந்த மஞ்சத்தூளை வந்து நான் இதில் தாங்க போடுவேன், இதில் போட்டு தான் ஆட் பண்ணுவேன். அதில் உப்பும் இதில் போட்டுற வேண்டியதுதான், ஆல்ரெடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு அந்த குருமாவுக்கு, இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிட வேண்டியதுதான். இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான், மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மஞ்சப்பொடி எல்லா சைடும் மிக்ஸ் ஆகட்டும். இப்படி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா சூப்பர் குருமா. இது சப்பாத்திக்கும் இட்லி தோசைக்கும் சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த குருமா. பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதில் இது நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு ஸ்மெல்லும் போயிடுச்சு. இதில் தூக்கி அப்படியே இதில் கொட்டிட வேண்டியதான் குருமாவை. இதே கொட்டி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. இப்போ நான் வந்து இட்லி தோசைக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அதனால் எனக்கு கொஞ்சம் லிக்விடாக தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, கெட்டியாலாம் தேவைப்படாது. இது வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஏழு நிமிஷம் கொதிச்சுன்னா போதும், மூடி கொதிக்க வச்சிடலாம். இப்போது குருமா திறந்து பார்த்துடலாம், குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இருந்தது இட்லி தோசை சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.